सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्त कुहकं सत्यं परं धीमहि। प्रयुज्यमाने मयितां शुद्धां भागवतीं तनुं आरब्ध कर्म निर्वाणो न्यपत पांचभौतिकः कल्पान्ते इदमादाय शयाने अंभसि उदन्वतः शिशयिषोर अनुप्राणं विविशे अंतरहं विभोः सहस्रयुग पर्यंत उत्थाय इदं सिसृक्षतः मरीचिमिश्रा ऋषयः प्राणेभ्यो अहं च जज्ञिरे अंतर्बहिश्च लोकांस्त्रीन् पर्येमि अस्कंदित व्रतः अनुग्रहात् महाविष्णोः अविघात गतिः क्वचित् देवदत्तां इमां वीणां स्वर ब्रह्म विभूषितां मूर्छयित्वा हरिकथां गायमानश्चराम्यहं प्रगायत स्ववीर्याणि तीर्थपादः प्रियश्रवाः आहूत इव मे शीघ्रं दर्शनं याति चेतसि। நாரதர் தன்னுடைய இந்த நாரதரா வந்து ஜென்மா எடுத்ததை பத்தி சொல்றார். எப்படி கல்பம் முடிவுல அந்த தாசி புத்திரனாக இருந்து கொண்டிருந்த அந்த ஜென்மம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிரம்மாவனிடத்துல பிராணனோட கூட அவரும் உள்ள போய் லீனம் அடைஞ்சு அதுக்கப்புறம் எப்படி மகர்ஷிகள்லாம் வந்து மரீச்சி முதலிய மகர்ஷிகள்லாம் பிரம்மாவனிடமிருந்து தோன்றினார்களோ அதே போல நானும் அந்த பிராணன்ல இருந்து தோன்றினேன். அதுக்கப்புறம் இந்த உலகம் பூரா என் கையில வந்து ஒரு தேவனால அந்த ஈஸ்வரனால கொடுக்கப்பட்ட அந்த வீணையை வந்து மீட்டின்றே பாடிண்டே ஹரியனுடைய கதைய வந்து பாடிண்டே நான் எங்க பார்த்தாலும் சுத்தின்னு இருந்தேன். இந்த பண்றதுனால அதுவும் அவனுடைய ஒரு புகழ வந்து பாடுறதுனால பகவானுடைய ஒரு கதையை சொல்றதுனால கூப்பிட்ட போல கூப்பிட்ட உடனே எப்படி வந்து அப்படியே மனசுல வந்து எதிர்க்க நிற்பானோ அந்த மாதிரி வந்து மனசுல நிக்கிறானாம் கண்ணன். ஆஹூத இவ சீக்கிரமே தர்சனம் யாதி சேத்தசி அப்படிங்கிறார். ஏதத்தி ஆதுர சித்தானாம் இப்போ கனெக்ஷன் கொண்டு வர்றார். இதுதான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அந்த கனெக்ஷன் தொடர்ச்சியை கொண்டு வந்து சொல்றார். எதுக்காக நான் இந்த கதையை சொல்றேன், எதுக்காக இந்த ஜென்மால இந்த ஹரிகீர்த்தனத்தை இத்தனைக்கப்புறமும் பிரம்மாவனுடைய பிள்ளையாக பிறந்த பிறகும் நான் வந்து இந்த ஹரிகீர்த்தனத்தை ஏன் பண்றேன்னா, ஏதத்தி ஆதுரச்சித்தானாம் மாத்ரா ஸ்பர்ஷேச்சயா முகுஹு பவ சிந்து ப்ளவஹா திருஷ்டா ஹரிச்சர்யா அனுவர்ணனம். ஹரியனுடைய சர்யா லீலைகள் செயல்கள், ஹரிச்சர்யா அந்த கண்ணனுடைய செயல்கள் எல்லாத்தையுமே அனுவர்ணனம் அதை வர்ணிப்பதுங்கிறது இருக்கே அதுதான் பவ இந்த சம்சாரம் எனும் சிந்துகு கடல், அதை தாண்டுவதற்கு உண்டான பிளவகா ஒரு படகு அப்படின்னு திருஷ்டகாகி அது பார்க்கலையா நம்ம அப்படிங்கிற ஏதத்தி ஏத்ததுங்கிறது இந்த இது வரைக்கும் நான் இந்த வர்ணிச்சிருக்கேனே இது என்ன ஹரிகீர்த்தனம்ங்கிறது தான். அந்த ஹரிகீர்த்தனம் எப்படி இருக்குன்னா மாத்ரா ஸ்பர்ஷ முகு மறுபடியும் மாத்ரா ஸ்பர்ஷ இச்சையா ஆதுர சித்தானாம். ஆதுரன்னா தவிச்சுன்னு இருக்கக்கூடிய துக்கித சித்தானாம்னு அர்த்தம். ரொம்ப என்னத்தினால அவ தவிக்கிறான்னா மாத்ரா ஸ்பர்ஷ இச்சையா, இதுல கூட சொல்லுவார் மாத்ரா ஸ்பர்ஷே ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயன்னுட்டு கீதையிலயும் வரும். அதுல வந்து மாத்ராஹான விஷயாகா இத்தியர்த்தா, உலகத்துல இருக்கக்கூடிய போக்ய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அந்த அனுபவிக்கத்தக்க இருக்கும் விஷயங்கள் அதுல வந்து அதுதான் வந்து அது அந்த மாத்ராஹான விஷயங்கள் அதனுடைய ஸ்பர்ஷன தொடரதுன்னு எடுத்துக்கிறோம். தொடரதுன்னு டைரக்டா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். எல்லா விதமான அஞ்சு விதமான ஒரு இந்திரியங்கள்னால நம்ம என்னென்னலாம் இந்த விஷயங்களை அனுபவிக்கிறோமோ அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கோ இல்லையோ அந்த ஆசையினாலதான் இந்த மனசுங்கிறது தவிக்கிறது. சோ மாத்ரா ஸ்பர்ஷ இச்சையா முகு மறுபடியும் மாத்ராஹா விஷயாகா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து அனுபவிக்கணும். அந்த அதை வந்து ஸ்பர்ஷாகான அந்த விஷயங்களினுடைய போகம், அந்த போகம் அனுபவித்தல், அந்த அனுபவித்தல்ங்கிறதுனுடைய ஒரு ஆசை, அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கே அந்த ஆசையினால்
ஆதுராணி சித்தானி, ரொம்ப நமக்கு வந்து இந்த சித்தம் மனசுங்கிறது அப்படியே தவிக்கிறது, ஒரு ஹேங்கரிங் ஆஃப்டர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த மாத்ரா ஸ்பர்ஷ இச்சையா முகுஹும் ஆதுர சித்தானாம், அப்படி தவிப்போடு இருக்கக்கூடிய மனதை கொண்டவர்களுக்கு இப்ப என்னாச்சு, ஹரிச்சரியா அனுவர்ணனம். ஹரிச்சரியா அனுவர்ணனம் எது, ஏததேவ ஹி, அந்த ஏதத்து ஹீன் இருக்கோ இல்லையோ, அந்த ஏததேவ பவ சிந்து பிளவஹா திருஷ்டஹா ஹி. இந்த ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து அனுபவிச்சு அனுபவிச்சு அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையினால அப்படியே மனசு வந்து ரொம்ப ஒரு தவிப்போட இருக்கக்கூடியவர்கள் இருக்காளே, அவர்களுக்கு இந்த ஹரிகீர்த்தனம்ங்கிறது தான், ஹரியனுடைய லீலையை வர்ணிப்பதுங்கிறது தான் இந்த சம்சாரம் எனும் கடலை தாண்டுவதற்கு ஒரு படகு போல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலையாங்கிறார். திருஷ்டஹாகி, அது திருஷ்ட பிளவகான போதகா, பவ சிந்தவு பிளவகா போதகா, ஒரு படகு. ந கேவலம் ஸ்ருதி பிராமணியேன கிந்து அன்வய வியதிரேகாபியாம் திருஷ்ட ஏவங்கிறார். பார்க்கப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்றச்சு அன்பய வியதிரேகாபியாமங்கிறார். இந்த அன்மயம் வியதிரேகம்னா என்ன, பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்திருக்கோம். ஸோ இந்த பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ல த்ருவன் பிரஹ்லாதன் முதலியவர்கள்லாம் ஹரி சிந்தனை பண்றதுனால அவர்கள் இந்த சம்சார சாகரத்தை தாண்டினவர்களாக நம்ம பார்த்திருக்கோம், அது அன்பயம் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள். நெகட்டிவ் பாக்குறச்சே என்ன, வேணன்னு ஒரு மகாராஜா, அந்த மகாராஜா வந்து பண்ணாத அட்டூழியம் கிடையாது, இந்த பிராமணர்கள் எல்லாம் வந்து ந எஷ்டவ்யம் ந தாத்தவ்யம், எதையுமே நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு பிராமணர்களுக்கு எல்லாம் அவன் வந்து ஒரு ஆர்டர் போட்டு அவனுடைய ஒரு அட்டூழியம் தாங்காம இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்றான்னா, இத்தம் வியவசிதா ஹந்தும் ரிஷையோ ரூட மன்யவஹா, இந்த ரிஷிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோபம் வந்துடுறது, நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை நம்மள பண்ண கூடாதுன்னு தடுக்கிறானே இந்த அரசன், இவன் கெட்ட அரசன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கோபம் வந்து நிஜக்னுஹு ஹுங்கிருதைஹி, அவர்களுடைய ஒரு பவர்ஃபுல் அந்த ஹூம்ங்கிற ஒரு சத்தத்தினாலேயே நிஜக்னுஹு வேணம், நிஜக்னுஹு ஹுங்கிருதைர் வேணம், அவர்கள் வந்து வெறும் ஒரு ஒரு அவுட் சைடு நிமித்தம் தான். ஏன்னா ஏற்கனவே அந்த வேண மகாராஜா எப்படின்னா ஹதம் அச்சுத நிந்தையாங்கிறார் பாகவதத்துல பின்னாடி வருது, அது நிஜக்னூர் ஹூங்கிருத்தைர் வேணம் ஹதம் அச்சுத நிந்தையா, ஏற்கனவே அச்சுதனை பகவான வந்து நிந்திச்சதுனால திட்டினத்தினால அவன் ஏற்கனவே கொல்லப்பட்டவன் தான், அவனை போய் இவர் வந்து திருப்பியும் இந்த ரிஷிகள்லாம் வந்து ஒரு ஒரு இதுக்காக அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த ஹூங்கிருதைஹி அவனை கொன்றார்கள். சோ வியதிரேகத்துல அந்த பகவான நம்ம வந்து சரியா இது பண்ணலன்னா என்ன முடிவுங்கிறத காமிச்சார். இந்த வேணன்னாலதான் வந்து என்னாச்சுன்னா பிருத்வி ஒரு மாடு உருவம் எடுத்துட்டு கோரூபமாக எடுத்துட்டு அவ போய் இது பண்ணிடுறா, ஒளிஞ்சுடுறா, அதுக்கப்புறம் வேணன்ன வந்து கடைஞ்சு அவனுடைய அந்த இதை கடைஞ்சு பிருத்துங்கிற மகாராஜா வந்தான், அந்த பிருத்து மகாராஜா அவனுடைய ஒரு ஆதேசம் படி அந்த மாட்டை போய் கண்டுபிடிச்சு பூமிய வந்து எல்லா செழிப்பையும் கொண்டு வர வச்சான்னு கதை இருக்கு, நாலாவது ஸ்கந்தத்துல இருக்கு அது பாகவதத்துல. இப்போ ஏதத்தி இந்த திருஷ்டஹாஹிக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி இது ரெண்டுத்தையும் சொல்றேன், என்ன அன்வயம் வியதிரேகம்ங்கிறச்சு, அன்வயத்தினால த்ருவன் பிரஹ்லாதன் அப்படியே அந்த கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கண்ணன்னுங்கிற ஒரு கிரகத்தினால அப்படியே பிடிக்கப்பட்ட ஒரு மனதை கொண்டவன் பிரஹ்லாதன், கண்ணன் இடத்துல மத்திய செலுத்தினத்தினால இந்த சம்சார சாகரத்தை தாண்ட முடிஞ்சது பிரஹ்லாதன்னால, த்ருவன்னாலையும் அதே மாதிரிதான். அதே இன் கான்ட்ரரி டு தட் என்னாச்சுன்னா வேணன்னுங்கிறவனுக்கு கெட்ட முடிவு ஏற்பட்டது, ஏன்னா அச்சுத நிந்தையா ஹதம் வேணம், மறுபடியும் இவா ஹூங்கிருதைஹி இந்த ரிஷிகள்லாம் அவனை கொன்னான் அப்படின்னு இருக்கு. அடுத்தது யமாதிபிஹி யோகபதைஹி காம லோப ஹதஹ முஹு முகுந்த சேவையா யத்வத் ததா ஆத்மா அத்தா நஷாம்யதி. யமாதிபிஹி இங்க வந்து எந்த ஒரு வகையில முகுந்த சேவையா காம லோப ஹதஹ, காமங்கள்னாலையோ அல்லது லோப ஆசை கிரீடி கிரீடினஸ் இதனால வந்து ஹதஹா யமாதிபிஹி
அதாவது காமலோப ஹதஹானா காமங்கள்னாலையும் லோ இந்த மாதிரி தீய குணங்கள்னால ரொம்ப ஒரு கெடுக்கப்பட்ட இந்த ஆத்மாவானது முகுந்த சேவையினாலதான் அது கரையேற முடியும். எவ்வாறு அந்த ஒரு ஆத்மாவானது சாக்ஷாத்து சாம்யதிங்கிறார், சாக்ஷாத்துங்கிறச்சு அத்தான சாக்ஷாத்னு அர்த்தம், சாக்ஷாத் ஒரு ஒரு டைரக்டா நமக்கு வந்து ஏற்படும் சாம்யதி. அது போல வந்து யமாதிபிகி குணைகி அது ஏற்படுறது இல்லை அப்படிங்கிற. சோ முகுஹு மறுபடியும் மறுபடியும் அடிக்கடி காம லோப ஹதஹா காமத்தினாலையும் லோபத்தினாலையும் ஹதஹா கெடுக்கப்பட்ட மனதை கொண்ட கெடுக்கப்பட்ட ஆத்மா அது வந்து காமலோப ஹதஹா ஆத்மாக்கு அட்ஜெக்டிவ் அது. சோ மறுபடியும் மறுபடியும் காமத்தினாலையும் லோபத்தினாலையும் இந்த ஷட்ரிப்புக்கள்னால ரொம்ப ஒரு கெட்ட நிலைமைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த ஆத்மாவானது மனசு, ஆத்மானா இந்த ஆத்மஸ்வரூபம் இல்ல மனசு, முகுந்த சேவையா பகவானுடைய சேவையினால எத்வது எவ்வாறு ஒரு சிறப்பை சாம்யதி, எத்வது சாம்யதி எவ்வாறு ஒரு சாந்தத்தை அடைகிறதோ பகவான ஸ்தோத்திரம் பண்றதுனால நமக்கு வந்து இந்த காமக்ரோதங்கள்ல எல்லாம் ஈடுபாடு கம்மி ஆயிண்டே வரும். ஸ்லோவா நமக்கு வந்து நம்ம ஒரு எஃபர்ட் போடணுங்கிறதே இல்லை, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடவே வேண்டாம். ஏன்னா இந்த கண்ணனோட லீலையில இருக்கக்கூடிய அந்த ருச்சி என்ன பண்ணோம்னா நம்மள தானா இழுத்துண்டு போகும். மெல்ல 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 அந்த ஆத்மாவில இருக்கக்கூடிய பலவிதமான சித்தவருத்திகள் அடங்கிண்டே வரும். இன்னைக்கு இல்லாம ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ இன்னைக்கு அப்படி இல்லையேன்னு நமக்கே தோணும். அன்னைக்கு அப்படி இருந்தோமேனு நமக்கே பார்ப்போம் அத அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல. அது மொல்ல மொல்ல அந்த ஒரு ருச்சி மத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ருச்சிய கம்மி பண்ணிட்டே வந்துடும். அதுதான் சாம்யதிங்கிறார், அப்படியே அடக்கிண்டு வரும் சாந்திம் வியாபயதி. இப்போ முகுந்த சேவையா எத்வது முகுந்தன் அந்த கண்ணனை வந்து சேவை புரியறதுனால எப்படி இந்த ஆத்மா நேரடியாக சாட்சாத்தாக நமக்கு வந்து மனசுக்கு ஒரு சாந்தியை கொடுக்கிறதோ அதுபோல யமாதிபிகி யோக பதைஹி ஆத்மா ந சாம்யதி. யமாதி நியமங்கள், யம நியம யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி இதெல்லாம் யோகா யோகத்தினுடைய ஒரு வழி. அந்த யோக வழியில கூட பக்தியும் கலந்துட்டே வந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லைங்கிற. அந்த யோகம் வந்து எந்த ஒரு பாத்துமே வரட்டுன்னு இருக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றார். யமாதிபிகி யோக பதைஹி யோகத்துல இருக்கக்கூடிய பந்தாக மார்க்கம், அந்த மார்க்கைஹி யமா முதலிய மார்க்கங்களினால் ஆத்மா இந்த மனசானது ததா அவ்வாறு ஒரு சாந்தியை அடையாது. எந்த விதத்துல சொல்றாருன்னா கஷ்டம், நேரம் எடுக்கும் நமக்கு. முகுந்தனுடைய சேவை வந்து அதுல நம்மள வந்து டோட்டலா அட்ராக்ட் பண்ணிடும், அது பிடிச்சி இழுத்துடுறதுனால நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அங்க போய் விழுவோம். வேற இந்த யோகா முதலிய யம நியமங்கள்லாம் இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஸ்பிரிச்சுவல் பாத். இந்த சுவாமிஜி எல்லாம் ஃபாலோ பண்றாருன்னா இவர் கூட வந்து அந்த பாகவதத்துல அந்த கண்ணனை பத்தி அவர் சுவாமி ஓம்காரானந்த சொல்றச்சே ஓ ரொம்ப நன்னா இருக்கும். என்ன அவர் வந்து எல்லாத்தையும் விட்டர்னா அந்த அந்த பற்றற்றான் தாழ் பற்றுகங்கிறத மாத்திரம் பிடிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அதனாலதான் அவரால் இப்படி இந்த பாத்துல இருக்க முடிகிறதுன்னு புரியும் நமக்கு. அதனால பக்தி கலந்தது இருக்கணும் அந்த இடத்துல, இல்லைன்னா வராது. யமாதிபிகி யோக பதைஹி யம நியம முதலிய யோகத்துல இருக்க சொல்லிருக்கக்கூடிய மார்க்கங்களினால இந்த ஆத்மா ஒரு ஒரு மனசுங்கிறது அத்தா சாட்சாத்து ந சாம்யதி, அது வந்து டைரக்டா அதுக்கு வந்து ஒரு அடங்குதல்ங்கிறது ஏற்பட முடியாது. எவ்வாறு முகுந்த சேவையா பவதி கான்ட்ராஸ்ட் காமிக்கிறார். முகுந்தன சேவை புரிஞ்சதுனால நமக்கு எப்படி இந்த மனசு வந்து ஒரு அடக்கத்தை அடையறதோ அதுபோல யோகத்துல வராது தீர்மானம். இதுல வியாக்கியானம் வந்து ஏததேவ இதி உக்தம் அவதாரணம் அனுபவேன திரடயதிங்கிறார். இந்த இடத்துல அனுபவத்துல சொல்றார் யோகத்துலாம் வந்து எல்லாம் இருக்கு இருக்கதான் இருக்கு, ஆனா இதுதான் அப்படின்னுட்டு ஹரிச்சர்யா ஹரியினுடைய லீலைய வர்ணிப்பதுங்கிறத வந்து திருடம் பண்றதுக்காக இவர் வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்றார்.
நாரதர் யமாதிபிகி ததா ந சாம்யதி, யமா முதலியவைகள்னால அது வந்து மனசை அடக்க முடியாது. எத்வது, எது போல முகுந்த சேவையா, அத்தா சாட்சாத்து ஆத்மா மனஹா சாம்யதி, இந்த மனசானது அடங்கிறதோ அது போல. கதஞ்சித்து முகுந்த சேவா மாத்திரேன சாம்யதி கிம் புனஸ்தத் குண வர்ணனேனங்கிற, அவனுடைய குணத்தை வர்ணிப்பது. இது வந்து வியாசருக்குன்னா அட்வைஸ் பண்றாருங்க, நீங்க வந்து பாகவதத்தை எழுதணும்னு எதுக்கு ப்ராம்ப்ட் பண்றாருன்னா, வெறும்னா நம்ம ஆத்மார்த்தமா உட்காந்துட்டு அந்த கண்ணனை பூஜை பண்ணிட்டு இருக்கோமோ, இல்ல அவனுடைய லீலைகளை நம்ம வந்து மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கோமோ, எதுவா இருந்தாலும் சரி, அந்த முகுந்த சேவையினாலேயே வந்துடுறதுங்கிறச்சு உங்களை நான் இப்ப என்ன பண்ண சொல்றேன், குண வர்ணனம் பண்ண சொல்றேன். எல்லாருக்கும் உபயோகமா இருக்கட்டும்னு இந்த பாகவதத்தை எழுத சொல்றேனோ இல்லையோ. அப்போ கிம் புனகா குணவர்ணனேன, உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுடைய அதுதானே அவரை கேட்கிறார். என் மனசு என்னமோ கடந்த அளவாயிருது, என்னன்னு தெரியல, அதுக்காக தானே ஆரம்பிக்கிறார் வியாசர். இத்தனை அஷ்டாதச புராணங்களையும் எழுதிட்டும் என் மனசுக்கு ஒரு என்னமோ குறைபாடு இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாரோ இல்லையோ, அதுக்கு இங்க பதில். அந்த மனசுக்கு வந்து முகுந்த சேவையா யதா பவதி ததா யமாதிபிகி ந அப்படிங்கறத இங்க திருடமாக்குறார் நமக்கு, சரியா? அடுத்தது சர்வம் ததிதம் ஆக்யாதம், கன்க்ளூஷன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சர்வம் ததிதம் ஆக்யாதம் யத் பிருஷ்டோகம் துவயா அனக ஜன்ம கர்ம ரகசியம் மே பவதஸ்ச ஆத்மதோஷணம், பவதா ஆத்மதோஷணம், உங்களுக்கு பிடிச்சமான என்னுடைய மே ஜன்ம கர்ம ரகசியம், என்னுடைய இந்த ஜென்மா இந்த செயல் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதனுடைய ஒரு ரகசியம் இருக்கே, தத் சர்வம் எது துவயா பிருஷ்டகா அகம், உங்களால் எது என்ன என்னிடம் கேட்கப்பட்டதோ, எங்கிட்ட நீங்க கேட்டேளோ இல்லையோ, தத் சர்வம் ததிதம் ஆக்யாதம் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஹே அனக, அனகன்னு ஒரு எந்த ஒரு பாபமும் செய்யாதவரே, பவதா மன பரிதோஷகம் ச ஆக்யாதம், உங்களுக்கு எவ்வாறு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்லியிருக்கேன். சோ சர்வவீதம் ஆக்யாதம் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி நாரதர் முடிக்கிறார். முடிச்சதுக்கு அப்புறம் கான்டெக்ஸ்ட நமக்கு கதை சொல்லிட்டு இருக்கிறது யாரு, சூத பௌராணிகர். அவர் உடனே வந்துருவார், என்ன இதை சொல்லணுமோ இல்லையோ என்ன நடக்கிறதுன்னு. சோ சூத உவாச்ச ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதோ வாசவீசுதம் ஆமந்திரிய வீணாம் ரணயன் யயோ யாதிருச்சிகோ முனி. ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதா வாசவீசுதம் ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதா, நாரதர் முனிவர் வாசவீசுதம், முன்னாடியே சொன்னேன் வசுங்கிற ஒரு அரசனுடைய பெண்ணான சத்யவதி, அவதான் வந்து வாசவி. அந்த சத்யவதியினுடைய பிள்ளையான வியாசர் அவரிடம் ஏவம் சம்பாஷ்ய, அவரிடம் இவ்வாறு கூறிவிட்டு ஆமந்திரிய அப்படின்னா அனுஜாப்பியங்கிற அனுஜாம் அனுமதியை பெற்றுவிட்டுன்னா, சரி நான் போயிட்டு வரேன்னுட்டும் அவர்கிட்ட இருந்து விடை பெற்று கொண்டுன்னு அர்த்தம். ஆமந்திரிய வீணாம் ரணயன்னு வீணைய வந்து மீட்டிக்கொண்டே யாதிருச்சிகா முனிகி பகவான் நாரதா யயௌ கிளம்பினார். இந்த யாதிருச்சிகா முனிகிக்கு வந்து யாதிருச்சிகான ஸ்வப்ரயோஜன சங்கல்ப சூன்யகாங்கிறார். அவர் ஒரு ஒரு சங்கல்பத்தை பண்ணிண்டார்னா அந்த சங்கல்பத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு சங்கல்பம் அது. இதுக்காக பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு இதை பண்றோம் அப்படின்னு சொல்றச்சே, ஒரு ஜபமோ இல்ல விரதமோ இல்ல பாராயணமோ பண்றச்சே, இந்த சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இதுக்காக, இவாளுக்கு உடம்பு சரியானாலும் அவ அது நன்னா நடக்கணும் இது நன்னா நடக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி எந்த ஒரு சங்கல்பமும் கிடையாது அவருக்கு. சோ சங்கல்ப சூன்யா ஸ்வப்ரயோஜன சூன்யாச்ச, அது தனக்கு அவர் பண்ற காரியத்தினால தனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? இப்ப இங்கே இருந்து அவர் வந்து கிளம்பி வந்து வியாசருக்கு வந்து உபதேசம் பண்ணணுங்கிறதுல தனக்கு ஏதாவது அங்க பிரயோஜனமோ? ஒண்ணும் கிடையாது. சோ ஸ்வப்ரயோஜன சூன்யகா யாதிருச்சிகா முனிகிங்கிற, எதிர்ச்சாங்கிறச்சு தெய்வவசாத்துன்னு சொல்லுவோம். இங்க வந்து யாதிருச்சிகா முனிகிங்கிறச்சு யார வந்து அவர் பாக்குறாரோ
அவளுக்கு தெய்வ வசம் அன்னைக்கு வந்து பாக்கிய வசத்தினால நாரதரோட தரிசனம் ஏற்பட்டது அப்படிதான் எடுத்துக்கணும். நாரதருக்கு அந்த இடத்துல வந்து ஸ்வப்ரயோஜனமும் கிடையாது, அவருக்கு ஒரு சங்கல்பமும் கிடையாது. ஏன்னா பிரயோஜனம் சங்கல்பம் இதெல்லாம் இருந்துருத்துன்னா நம்மள மாதிரி ஒரு ஜீவன், ஏன்னா அந்த பிரயோஜனத்தினாலையும் சங்கல்பத்தினாலையும் கட்டுப்பட்டு இந்த உலகத்துல திருப்பி திருப்பி வந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு பிரயோஜன சங்கல்ப சூன்யா யாதிருச்சிகா முனி அப்படிங்கிறார். சூத பௌராணிகர் அப்ஜெக்டிவ் போடுறதே நன்னாதான் இருக்கு. ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதோ வாசவி சுதம் யாதிருச்சிகா முனிஹி ஆமந்திரிய வீணா மரணையன்னு யயோ. இந்த மாதிரி அவர் வந்து வீணைய வாசிச்சுண்டு அவர் கிளம்பினார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அதுக்கு முன்னாடி ரசிக்கிறார் அவர். அஹோ தேவர்ஷிஹி தன்யஹா அயம் யத் கீர்த்திம் ஷாரங்கதன்வனஹா காயன் மாத்யன் இதம் தந்திரியா ரமயதி ஆதுரம் ஜெகத். எங்க போறதா இருந்தாலும் அந்த வீணைய வந்து மீட்டிண்டே பகவானுடைய ஷாரங்கதன்வனஹா, ஷாரங்கதன்வா நாராயணர், அவருடைய தனுஷன வில்லு, அவருடைய வில்லுக்கு பேரு ஷாரங்கம். ஷாரங்கம் எனும் வில்லை வைத்து கொண்டு அந்த பல்லாண்டுல வரும் ஷாரங்கம் எனும் வில்லை வில்லாண்டான் தன்னைன்னு வரும். ஷாரங்க தன்வனஹா ஷாரங்கம்ங்கிற ஒரு வில்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவனுடைய கீர்த்தி, யத் கீர்த்திம் எவருடைய கீர்த்தியை காயன்னு பாடிக்கொண்டு, மாத்தியன்னு இதான் தந்திரியா ரமயதி இல்ல தந்திரியா மாத்தியன்னு அந்த தந்திரி வாத்தியம் இருக்கோ இல்லையோ அவருடைய வீணை, அதுக்கு தந்திரின்னு பேரு. அந்த வீணை, அந்த வீணையை வைத்துக்கொண்டு மாத்தியன்னு எல்லாரையும் அப்படியே சந்தோஷப்படுத்தி கொண்டு அதே சமயத்துல தானும் சந்தோஷம் அடைந்து கொண்டு ஆதுரம் ஜெகத்து ரமயதி, இந்த அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தாபத்துடன் கூடின இந்த ஜெகத்தை வந்து சந்தோஷப்படுத்துறாராம் ரமயதி. அஹோ தேவர்ஷிஹி தன்யா, இவர் பெரிய பாக்கியம் பண்ணவர்னுட்டு நாரதரோட பாக்கியத்தை சூத பௌராணிகர் இது பண்றார். ஹரி கதா காயக நாரத பாக்யம் ஸ்லாகதேங்கிறார். ஹரிகதைய கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நாரதருக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அஹோ தெய்வரிஷிஹி தன்யஹா, தேவரிஷிர் வந்து ரொம்ப ஒரு பாக்கியம் செய்தவர். அயம் ஏன்னா எது எஸ்மாத் காரணாத்து ஷாரங்க தன்வனஹா கீர்த்திம் காயன்னு, ஷாரங்க தன்வா நாராயணருடைய கீர்த்திய பாடிக்கொண்டே, தந்திரியா மாத்தியன்னு இந்த வீணையினால அப்படியே ஒரு அல்லது மாத்தியன்னு சந்தோஷப்பட்டு கொண்டு, அதை தனியா கூட எடுத்துக்கலாம், தானே வந்து அந்த பகவானுடைய கீர்த்தனைய வந்து பாடுறதுனால இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னு அவர் யோசிக்கல, ஏன்னா சங்கல்ப சூன்யா இல்லையா. அதனால மாத்தியன்னு தனக்குத்தானே ஆத்மாராமஹா, ஆத்மாராமாஸ்ட முனையாங்கிறார் இல்லையா, அந்த மாதிரி தன்னிடத்துல தானே சந்தோஷத்துடன் கூடினவராக மாத்தியன்னு, தந்திரியா வீணையுடன் ஆதுரம் இதம் ஜெகத்து ரமயதி, தாபத்தோட இருக்கக்கூடிய தாபத்ரய விநாசாய இந்த ஜெகத்தை வந்து அப்படியே சந்தோஷப்படுத்துறார். இதோட வந்து இது ஸ்ரீமத் பாகவதே புராணே பிரதமஸ்கந்தே வியாச நாரத சம்பாதே ஷஷ்டோத்தியாயா முடிஞ்சுடுத்து. இது வந்து வியாச நாரத சம்பாதம் இதோட முடியறது. அடுத்தது வியாசர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாகவதத்தை பண்றாருங்கிறது ஏழாவது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார். சௌனக உவாச்ச, சோ ஒரு இது முடிஞ்ச உடனே அஹோ பாக்யம்னுட்டு அவர் அந்த நிலைமையிலேயே சூத்தர் இருந்துட்டாருன்னா என்ன, பிரகிருதத்துக்கு ஐஷன் வரணுமோ இல்லையோ, அதுக்குதான் சௌனகர் வந்து கேள்வியை கேட்கிறார் உடனே. நிர்கதே நாரதே சூத பகவான் பாதராயணா ஸ்ருதவான்ஸ்ததபிப்ரேதம் ததஹா கிம் அகரோத் விபுஹு. பிரகிருதம் கான்டெக்ஸ்ட் என்னங்கிறதுக்கு கொண்டு வரர் சூதர. சோ நிர்கதே நாரதே, ஹே சூத சூத மகர்ஷியே, இந்த நாரதர் கிளம்பின உடனே பகவான் பாதராயணா வியாசர் விபுஹு அவர், ஏன்னா நாராயணருடைய ஒரு அம்சம் தானே ஜகிரஹே பௌருஷம் ரூபம்னு சொல்லி 22 லீலாவதாரத்துல வியாசரும் ஒரு அவதாரம். அப்படிப்பட்ட பகவான் பாதராயணா விபுஹூச்ச சஹா, அவருக்கு தெரியாதது கிடையாது, அப்பேற்பட்ட பாதராயணா வியாசர் தத் அபிப்ரேதம் ஸ்ருதவான், தத் அபிப்ரேதம் இவருடைய ஒரு அபிப்பிராயத்தை நாரதனுடைய அபிப்பிராயத்தை, தஸ்ய அபிப்ரேதம் நாரதஸ்ய அபிப்ரேதம் ஸ்ருதவான், கட்டவராக இருந்து கொண்டு ததஹா கிம் அகரோத், அதுக்கப்புறம் என்ன செய்தார் அப்படின்னு கேட்கிறார்.
சோ இந்த அத்தியாயத்துல வந்து என்ன இருக்குங்கிறத ஸ்ரீதர சுவாமி ஒரு ஸ்லோகத்துல சொல்லுவார் இல்லையோ எப்பவும் அதை வந்து பார்ப்போம். அத பாகவத ஸ்ரோதுஹு ஜன்ம வக்தும் பரீட்சிதா சுப்த பாலவதா திரௌணேஹே தண்டஹ சப்தம உச்சியதே. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், அத பிறகு பாகவத ஸ்ரோதுஹு பரீட்சிதா ஜன்ம வக்தும், பாகவதத்தை முதல் முறையாக கேட்ட பரீட்சித்து அந்த பரீட்சித் மகாராஜாவினுடைய ஜன்ம பிறப்பை வக்தும் கூறுவதற்காக, சுப்த பாலவதாத்து திரௌணேஹே தண்டஹா, சுப்த தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளை வந்து கொன்னது யாருன்னா திரௌணிகி துரோணருடைய பிள்ளையான அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா தூங்கிட்டு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வந்து ஹதம் வதம் பண்ணா, அந்த பிரம்மாஸ்திரம் தான் போய் அந்த இவர உத்தராவனுடைய கர்ப்பத்தையும் போய் அட்டாக் பண்றதுக்காக போச்சு. அப்போ பகவான் அதை வந்து ரட்சிச்சாருங்கிறதுக்காக அந்த பரீட்சித்தினுடைய ஜென்மம் எப்படி ஏற்பட்டது அதை சொல்றதுக்காக இங்க வந்து அஸ்வத்தாமாவனுடைய செயல் அவனுக்கு உண்டான தண்டனை அதை வந்து இந்த ஏழாவது அத்தியாயத்துல சொல்ல போறார். அதுக்கு ஆரம்பிக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல பாகவதத்தை எழுதினார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஸ்வத்தாமாவனுடைய கதைய ஆரம்பிக்கிறார். சோ அத பாகவத ஸ்ரோதுஹு பரீட்சிதா ஜன்ம வக்தும் சுப்த பாலவதாத்து, தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளினுடைய ஒரு வதாத்து வதத்தினால திரௌணேஹே தண்டஹா, அஸ்வத்தாமாவனுடைய தண்டனை அத வந்து சப்தமகா உச்சியத்தை இந்த ஏழாவது அத்தியாயமாக கூறப்படுகிறது. அதனால நிர்கதே நாரதே ஹே சூத, நாரதர் கிளம்பின உடனே வியாசரானவர் விபுவானந்த வியாசர் கிம் அகரோத் ஸ்ருதவான் தத் அபிப்ரேதம், அந்த நாரதனுடைய அபிப்பிராயத்தை கேட்டுவிட்டு ததஹ பிறகு கிம் அகரோத் என்ன செஞ்சார். சூத உவாச்ச, பிரம்மநத்யாம் சரஸ்வத்யாம் ஆசிரமஹ பச்சிமே தட்டே சம்யா பிராச இதி புரோக்தஹ ரிஷீணாம் சத்ரவர்தனஹ. பிரம்மநதி பிரம்மாவனுடைய நதியான சரஸ்வதி ஒண்ணு, இன்னொன்னு பிரம்மாங்கரிச்சு பிராமணைஹி ஆசிரிதாம் அப்படின்னு இன்னொரு மீனிங் அதுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா பிரம்ம நத்தியாம் பிரம்ம தெய்வத்தியாயாம்னு இருக்கு, தெய்வத்தியா அந்த பிரம்மாவனுடைய தேவதையான சரஸ்வதி அவ நதி ரூபமாக இருக்கக்கூடியவள், பிராமணைஹி ஆசிரிதாயாம் ச, பிராமணர்கள் வந்து அங்க போய் யாகம் செய்வதற்காக அந்த சரஸ்வதி நதி தீரத்துல உட்கார்ந்துக்கிறா, அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி நதியினுடைய பச்சிமே தட்டே வெஸ்டர்ன் சைட்ல வெஸ்டர்ன் ஷோர்ஸ்ல ஆசிரமாக ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு பேர் என்னன்னா சம்யா பிராச இதி புரோக்தஹ. சம்யா பிராச, இந்த இதுக்கு வந்து மத்வாச்சாரியர் ஒரு இது சொல்றார், சம்யாபிராசங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா சம்யானலே சரஸ்வதினு அர்த்தமா, எங்க போய் யாகங்களுக்காக ஆசதே எல்லாரும் உட்கார்றாளோ அந்த இடத்துக்கு சம்யாபிராசன்னு பேரு. இது வந்து சரஸ்வதி நதியினுடைய ஒரு பச்சிம தட்டம், பச்சிம தீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம், இது சம்யாபிராசன்னு பேரு, அது நாமன்கிளேச்சர். சோ அதனால சம்யாபிராச எனும் பெயரை கொண்ட இடமானது ரிஷீனாம் சத்ரவர்தனஹா புரோக்தா, அந்த ஒரு இடம் அந்த ஆசிரமமானது ரிஷீனாம் ரிஷிகளினுடைய சத்ர யாகத்தை, சத்ரம் அப்படிங்கிறது ஒரு யாகம், அந்த யாகத்தை வர்தனஹா வர்தயதி அதை வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக புரோக்தா கூறப்படுகிறது. சில இடத்துக்கெல்லாம் ஒரு பிரசஸ்தி உண்டு. இந்த நைமிஷாரண்யத்துல இதுல மகாத்மியத்துல பார்த்தோம் இல்லையோ, எங்கேயோ போய் உட்காந்துட்டு சொல்றதுக்கு பதிலா அந்த இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா அது வந்து இந்த பல பேர் அங்க ஒரு வந்து உட்கார்ந்த இடம் நைமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் கங்கா தட்டத்துல நான் உட்காந்துட்டு சொன்னேன்னா இந்த சப்தாகத்தை ஏற்படுத்தினேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி சில இடங்கள்லாம் வந்து ஒரு ஒரு அதுக்குன்னுட்டு ஒரு பவர் இருக்கும் அந்த மாதிரி, ஏன்னா பல பேர் அங்க வந்து பண்ணத்துனால அதுக்கு உண்டான ஒரு சக்தி இருக்கும். அதுக்காக தான் கோவிலுக்குன்னு போகிறது, ஏன்னா அந்த கோவில்ல போய் அத்தனை கால பூஜை நடந்து அத்தனை பெரியோர்கள்லாம் வந்து அங்க பார்த்ததுனால, அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம்ங்கிறச்சு எத்தனை பூஜை புனஸ்காரத்தோட அவ வந்து அங்க பண்ணிருப்பா, அதனால அந்த ஒரு இடத்துக்கு ஒரு பவர். அது இங்க சொல்றார், இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல அவர் உட்கார்ந்துட்டு பாகவதத்தை எழுதினாருங்கிறதுக்கு சொல்றார்.
சோ பிரம்ம நத்தியாம் சரஸ்வத்தியாம் சரஸ்வதிங்கிற பிரம்ம நதியினுடைய பஸ்டிமே தட்டே அந்த வெஸ்டர்ன் ஷோர்ஸ்ல ஆசிரமஹா சம்யாபிராச இதி ஆசிரமஹா சம்யாபிராச எனும் பெயரை கொண்ட ஒரு ஆசிரமம் ரிஷீனாம் சத்ரவர்தனஹா இதி புரோக்தா. அது ரிஷிகளினுடைய ஒரு யாகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது என்று கூறப்பட்டிருக்கும் கூறப்பட்டிருக்கிறது. தஸ்மின் தஸ்மின் ஸ்வ ஆசிரமே வியாசோ பதரீஷண்ட மண்டிதே ஆசீன அப உபஸ்பிருஷ்ய பிரணிதத்யௌ மனஸ்வயம். தஸ்மின் ஸ்வே ஆசிரமே, அந்த இடத்துலதான் இவரோட ஆசிரமம் தான் அது. அந்த அப்பேற்பட்ட தன்னுடைய ஆசிரமத்தில், அந்த ஆசிரமம் எப்படி இருக்குன்னா பதரிகாசிரமம் அதுதான். பதரி ஷண்ட மண்டிதே, பதரி பேர் இலந்தங்கிற இலந்த மரங்களினுடைய ஒரு ஷண்டன சமூகம். பதரீனாம் ஷண்டேன சமூகேன மண்டிதம்னா அலங்கரிக்கப்பட்டது. பதரி மரங்களினால மரங்களினுடைய சமூகத்தினால மண்டிதே அலங்கரிக்கப்பட்ட தஸ்மின்னு அப்பேற்பட்ட தஸ்மின்னுங்கிறச்சு இந்த பிரம்ம நதி சரஸ்வதி பஸ்டிம தட்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசிரமத்தில் ஸ்வே ஆசிரமே வியாசா வியாச பகவான் அப உபஸ்பிருஷ்ய ஆசீனஹா அப உபஸ்பிருஷ்ய அபஹா ஜலத்தை வந்து உபஸ்பிருஷ்யனா தொட்டுட்டும் இல்ல ஆபோபஸ்பிருஷ்யான்னுட்டு அந்த இது பண்றோம் இல்லையா நம்மளுடைய சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் ஆச்சமனியம் பண்றது இருக்கே அது அதுக்குதான் ஆபோபஸ்பிருஷ்ய. அந்த அபஹா உபஸ்பிருஷ்ய அந்த ஜலத்தை வந்து இது பண்ணிட்டும் சுத்தி பண்ணிட்டு சௌச்சங்கள்லாம் பண்ணிட்டும் ஆசீனஹா உட்கார்ந்தவாறு மனஹா ஸ்வயம் பிரணிதத்யௌ மனஹா மனசை ஸ்வயம் தானாகவேனு தன்னிடத்தில் பிரணிதத்யௌன ஸ்திரீகாரம் செய்தார். பிரணிதானம்னாலே ஈஸ்வர பிரணிதானாத்வான்னு கான்சென்ட்ரேஷனுக்கு சொல்லுவோம். அத ஸ்திரீகரணம் ஏகாகிர சித்தத்துவம்ங்கிறதுக்கு தான் பிரணிதானம்னு பேரு. அந்த பிரணிதானம்னா நன்கு எல் பிரத்யாகாரம் பண்ணி அந்த தாரணா பண்ணி தியானம் செய்து அந்த சமாதி அவஸ்தையில கொண்டு வந்து நிறுத்துறது இருக்கு பாருங்கோ, அதுக்குதான் பிரணிதானம்னு பேரு. அது சகுண உபாசனைக்கு சொல்றது. அந்த சகுணத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் மனஹா பிரணிதத்யவுன் இருக்கு. சோ பிரணிதத்யவுன ஸ்திரீச்சகார சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம் இது நாரத உபதிஷ்டம் தியானம் கிருத்தவானுங்கிறார். முன்னாடி வந்து சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம்னு முந்தின அத்தியாயத்துல சொன்னத்து இங்க வந்து தான் அந்த காரியத்தை ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறார். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் எங்க பார்க்க போறாராங்கிறது கிடையாது. அவர் சொன்னபடி இவரும் வந்து அதை ஃபாலோ பண்ணார். சோ மனஹா ஸ்வயம் தானாகவே உட்கார்ந்துட்டு அவர் பிரணிதானம் செய்தார், மனசை வந்து ஸ்திரீகரணம் செய்தார். அந்த மனசுல பகவான் தோன்றினான். அடுத்தது பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே அமலே அபஷ்யத் புருஷம் பூர்வம் மாயாம் ச ததுபாஸ்ரயம். பக்தி யோகேன பிரணிஹிதே, பக்தி யோகேன அமலே சம்யக் பிரணிஹிதே மனசி. அன்வயம் இப்படி வரணும், பக்தி யோகேன பக்தி யோகத்தினால அமலே சுத்தமாக சத்துவப்பிரதானமாக இருக்கும். இந்த அமலேங்கிறது மனசுக்கு விசேஷம். சோ பக்தி யோகேன பக்தியினுடைய ஒரு இதனால கலப்புனால பக்தியில வந்து மனசை செலுத்தின காரணத்தினால பிரணிதத்யோன்னு சொன்னாரோ இல்லையோ பிரணிதானம் ஈஸ்வர பிரணிதானம். சோ அந்த பக்தி யோகத்தினால அமலே சுத்தி அடைந்த சம்யக் பிரணிஹிதே நன்கு ஸ்திரீகரணம் செய்யப்பட்ட எந்த ஒரு சித்த விருத்தியும் இல்லாமல் நன்கு ஒரே விஷயத்துல அந்த ஒரு தாராவாகிகமா ஒரு கிருஷ்ண விக்கிரகம் மனசுல உட்கார்ந்துருக்கு. அந்த ஒரு சம்யக்கு பிரணிஹிதே அந்த ஸ்திரீகிருத்தமான மனசுல மனசி என்ன பண்ணார், இப்ப என்னென்னலாம் பார்த்தாருங்கிறது அவருக்கு வந்து புலப்படுறது. நாரதர் சொன்னார், உங்களுக்கு உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனையே ஹரிச்சரியாவ நீ வந்து பண்ணல சொல்லல. அப்போ அந்த ஹரிய முதல்ல ஞாபகப்படுத்திக்கிறார். பூர்வம் புருஷம், பூர்வம் புருஷம்னா ஆதி புருஷா அவர் தான். பூர்வம்னா பிரதமம் புருஷம் ஈஸ்வரம் அபஷ்யத்து. சோ அந்த பூர்ணம்னு இருக்கு, அந்த பூர்ணம்னு பாட்டத்துல வந்து அவர் தான் பூர்ணமான புருஷா.
பகவான் தான் வந்து பூர்ண புருஷா, பூர்ணகான்னு சொல்றச்சே ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் அவர் தான். அப்படிப்பட்ட அந்த பகவானை பார்த்துட்டும் புருஷனை பார்த்துட்டும் அடுத்த லெவல் மாயாம்ச்ச தது உபாஸ்ரயம், தது உபாஸ்ரயம் அந்த ஈஸ்வரனை ஆசிரியித்து இருக்கக்கூடிய, தது அதீனாம் அந்த ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய மாயாம் மாயையையும் ச அபஷ்யத்து, அதையும் பார்த்தார் உணர்ந்தாருன்னு அர்த்தம். தெரியும் அவருக்கு, பார்க்கலன்னு இல்லை, அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறார். இங்க இந்த மூணு ஸ்லோகத்துல வந்து ஒரு ஒரு சின்ன நமக்கு வந்து வேதாந்த கிளாஸ் மாதிரி இருக்கும் இந்த அடுத்த மூணு ஸ்லோகமுமே. ஏன்னா இந்த பக்தி யோகேன மனசி சம்யக்கு அமலே பிரணிஹிதே மனசி, அவருடைய ரியலைசேஷன் ப்ராசஸ பாக்குறார். ஏன் பாகவதம் ஏற்பட்டதுங்கிறதுக்கு உண்டான ஒரு பரம பிரயோஜனத்தை இங்க கொடுத்துடுறார். முதல்ல வந்து பூர்வம் புருஷம் அபஷ்யத்து, அந்த பரம புருஷனான அந்த ஆத்மஸ்வரூபமான பகவான பார்த்தான், பார்த்தார் வியாசர். அதுக்கப்புறம் தது உபாஸ்ரயம் மாயாம், அந்த பகவானிடத்துல ஆசிரியித்து இருக்கக்கூடிய அந்த பகவானையே அதிஷ்டானமாக வைத்துக் கொண்டிருக்கும் மாயையும் பார்த்தார். இந்த மாயையினால இப்ப நமக்கு என்ன பிரயோஜனம், அதுக்கு வருவோம் மூலியம். யயா சம்மோஹிதோ ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோபி மனுதே அனர்த்தம் தத்கிருதம் ச அபிபத்யதே. இந்த மாயையினாலதான் மோகிக்கப்பட்டு பரோ அபி பரஹ அபி பரமாக இருந்த பொழுதிலும், அப்படின்னா பரபிரம்மஸ்வரூபமாக இருந்த பொழுதிலும் இந்த ஆத்மாவை என்ன பத்தைவ பார்க்கிறா. ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம் இது மனுதே, திரிகுணாத்மகம்னா மூன்று குணங்களை கொண்டதாக இந்த ஆத்மாவை பார்க்கிறான் ஒரு ஜீவன். அவனுக்கு தெரியல, ஏன்னா அந்த தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமானது ஆவரண விக்ஷேப சக்தியினால ஆவரணம் மாத்திரம் இல்லாமல் திரிகுணாத்மகமான விக்ஷேப சக்தி அங்க வந்து காமிக்கிறார். சோ ஆவரணம்னா மூடப்பட்டிருத்து, ஸ்வஸ்வரூபம் தெரியல நமக்கு. இப்ப இருட்டுல பாக்குறச்சே இன்னதுன்னு தெரியலன்னு ஒரு ஒரு விஷயம், அது என்னமோ கிடக்குன்னு சொல்றோம், இல்ல பாம்பு கிடக்குன்னு தீர்மானமா சொல்றோமோ இல்லையோ, அது வந்து கயிறு இல்ல பாம்புங்கிற அளவுக்கு. சோ ஒண்ணு ஆவரணம், ஆவரணம்னு மூடப்பட்டது, அதனுடைய ஸ்வஸ்வரூபம் நமக்கு தெரியல, இது வந்து இன்னதுன்னு தெரியல நமக்கு. அதே விக்ஷேபம்னா மாறுதல், மாறுதலாக தெரியறது, பாம்பா தெரியறது நமக்கு. அதே போல இங்க நம்ம ஆத்மஸ்வரூபத்திலையும் எப்படி எடுத்துக்கிறோம்னா, இந்த ஆத்மா நமக்கு தெரியலங்கிற ஒரு பட்சம் இருந்த கூட இந்த ஆத்மாவை நம்ம என்னன்னு நினைச்சுட்டு இருக்கோம்னா திரிகுணாத்மகமா நினைக்கிறோம். இந்த எதனால யயா சம்மோகிதா, எந்த மாயையினால மோகிக்கப்பட்ட இந்த ஜீவன் ஆத்மானம் பரஹா அபி ஆத்மானம், பரமாக இருந்த பொழுதிலும் இந்த ஜீவன் தன்னுடைய ஆத்மாவை திரிகுணாத்மகமாக மனுதே, மூன்று குணங்களை கொண்டதாக பார்க்கிறான். ஆனா வாஸ்தவத்துல எப்படி திரிகுண குணத்ரய வியதிரிக்தா அபி ஆத்மானம், பரஹாங்கிறதுக்கு அதுதான் பரபிரம்மஸ்வரூபம்னா இந்த மூன்று குணத்தையும் காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஆத்மாவா இருந்த பொழுதிலும் இந்த மூணு குணத்தோட கூடினதாக பார்க்கிறான். அகம் மமங்கிற அபிமானி வந்துடுறது அவனுக்கு இந்த மாயையினால மோகிக்கப்பட்டவன். அப்ப என்னது, தத்கிருதம் அனர்த்தம் ச அபிபத்யதே, தத்கிருதம் அந்த திரிகுணத்துவ அபிமான கிருதம் அனர்த்தம், அனர்த்தம் துக்கரூபம், சகல விதமான துக்கரூபமும் அவனுக்கு ஏற்பட்டுடுறது. இது அகம் மமங்கிற அபிமானம், அதுக்கப்புறம் ஜென்மா, ஜென்மால இருந்து உண்டான துக்கம் கிக்கம் ரோகம் சகலமும் வந்து நின்றுடுறதோ இல்லையோ வரிசையா, அதுதான் அனர்த்தம்ங்கிறார். அனர்த்த பரம்பரா வந்து சேர்ந்துடுறது. அபிபத்தியத்தேன பிராப்னோதி கர்த்தராதிக்கம் பிராப்னோதி, ரைட். சோ முதல்ல வந்து புருஷனா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை பாக்குறார், அதுக்கப்புறம் வந்து மாயா அந்த ஆத்மஸ்வரூபத்துல வந்து பேசா இருக்கக்கூடியது இந்த மாயாவை பாக்குறார், மாயையினால மோகிக்கப்பட்ட ஜீவனை பாக்குறார். ஜீவன் என்ன எப்படி இருக்கான் இந்த ஜீவன், யோ பாவம் பரஹாபி, அவன் ஆத்மஸ்வரூபம்னு தெரியாத இந்த மாயையினால அவன் வந்து தன்னை போய் திரிகுணாத்மகமா பாக்குறானே, அந்த மாயையினால செய்யப்பட்ட பலவிதமான அனர்த்தத்துக்கு உட்படுறானே. நீச்சை கச்சதி உபரிச்ச தசா, அப்படி மேலும் கிழமா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கானே அவன் அப்படின்னு பாக்குறார். பார்த்ததுனால என்னாருது, அனர்த்த உபசமம் சாட்சாத்து பக்தி யோகம் அதோக்ஷஜே,
லோகஸ்ய அஜானதா வித்வான் சக்கரே சாத்வத சம்ஹிதாம். இந்த சாத்வத சம்ஹிதா அப்படிங்கிறது தான் பாகவத சம்ஹிதா. சாத்வத சம்ஹிதாம்ங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் எனும் ஒரு கிரந்தத்தை அவர் செய்தார். அனர்த்த உபசமம் சாட்சாத்து அதோக்ஷஜே பக்தி யோகம் அஜானதா லோகஸ்ய வித்வான் சாத்வத சம்ஹிதாம் சக்கரே. இந்த இடத்துல வந்து மெயின் சென்டென்ஸ் நமக்கு வித்வான், வித்வானா இருக்கக்கூடியவர் வியாசர் உண்டிதான். வியாசர் வந்து இத்தனத்தையும் இப்ப பார்த்துட்டாரோ இல்லையோ, சோ அதனால அவருக்கு சாட்சா்காரம் ஏற்பட்டிருத்துங்கிறது தீர்மானம். சூத பௌராணிக்கர் நமக்கு சொல்லிட்டார், வித்வான் வித்வான்னா எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சின்றவர்ங்கிறவர் தான் வித்வான். எல்லாருக்கும் போட்டுற முடியாது அந்த அட்ஜெக்டிவை. அதனால வித்வான் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்தவரான வியாசர் சாத்வத சம்ஹிதாம் சக்கரே பாகவதத்தை செய்தார். யாருக்கு செய்தார்? லோகஸ்ய, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு. லோகஸ்ய அர்த்தேங்கிறத நம்ம வந்து அத்தியாகாரம் பண்ணிக்கணும். லோகஸ்ய அர்த்தே லோகாய, இந்த உலகத்திற்காக அவர் இந்த பாகவதத்தை செய்தார். ஏன் இந்த உலகத்துக்காக பண்ணார்? இந்த லோகத்துல இருக்கக்கூடிய மனுஷா எப்படி இருக்கான்னா, அஜானதா, அவளுக்கு வந்து உண்மையான விஷயம் தெரியல. என்ன விஷயம் தெரியலன்னா அதுதான் முதல் லைன்ல கொடுத்துருக்காரு. அனர்த்த உபசமம் சாட்சாத்து அதோக்ஷஜே பக்தி யோகம் இதி அஜானதா. இது இவர் புரிஞ்சுட்டார். அனர்த்தம் உபசமயதி, அதுதான் அனர்த்த உபசமம். இந்த துக்க பரம்பரா சொன்னோமே, இந்த கர்த்தர் அபிமானித்துவம் ஏற்படுறதுனால, அகம் கர்த்தா அகம் போக்தாங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஏற்படுறதுனால என்ன ஒரு ஒரு அனர்த்த பரம்பரா உண்டாகிறதோ, அந்த அனர்த்தத்தை அப்படியே அடக்குவதற்கு எது காரணம்? அதோக்ஷஜே பக்தி யோகம், சாட்சாத்தாக இருக்குங்கிறார். சாட்சாத்துனா நமக்கு வந்து இத அதுதான் அன்வய வியதிரேகாபியாமன்னர் போன தரம். அன்வய வியதிரேகம் சொன்னதுனால துருவன் எப்படி வந்து ஒரு இந்த அனர்த்தத்துக்கு உபசமம் ஏற்பட்டது, வேற வேணனுக்கு ஏற்படல அப்படிங்கறத நமக்கு கிளியர் கட்டா காமிச்சுடுறாரு இல்லையோ, அத வந்து இங்க சொல்றாரு. சோ அனர்த்த உபசமம், அனர்த்தம் உபசமயதி யஹ அதோக்ஷஜே சாட்சாத்து பக்தி யோகா தம் அபஷ்யது அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கிறார். அதை அவர் பார்த்துட்டாருங்கிறார். இந்த வியாக்கியானம் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால நம்ம அடுத்த செஷன்ல அதை பார்ப்போம். ஸ்லோகத்துக்கு மாத்திரம் அர்த்தத்தை சொல்லிடுறேன் இன்னைக்கு. அர்த்தோ அனர்த்தோபசமம் சாட்சாத்து பக்தி யோ அதோக்ஷஜே பக்தி யோகம் ச அஜானதா லோகஸ்ய கிருதே. உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு இது புரியல. என்ன அனர்த்த அனர்த்தத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் அதோக்ஷஜே, அதோக்ஷஜா பகவான் நாராயணரிடத்தில் பக்தி யோகம் தான் அனர்த்த உபசமம். சாட்சாத்தாக நமக்கு வந்து துக்கத்தை போக்கக்கூடிய ஒரு இதை கொண்டது, வல்லமை கொண்டது இந்த பகவானிடத்துல பக்தி யோகம் தான் அப்படிங்கிறத அஜானதா அறியாமல் இருக்கக்கூடிய லோகத்திற்காக, லோகத்தில் இருக்கும் மனுஷியர்களுக்காக வித்வான் வியாசர் சாத்வத சம்ஹிதாம் சக்கரே இந்த ஒரு பாகவதத்தை செய்தார் அப்படிங்கிறார். இதோட இருக்கட்டும். பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.